கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 3 தலைமுறைகளை தாண்டிய 50 லட்சம் மக்களின் 60 ஆண்டுகள் கால வாழ்வாதார கோரிக்கையான அவினாசி அத்திக்கடவு பாசன திட்டம், குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூற்றும் நீரேற்று திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். சபாநாயகர் தனபால் உட்பட பல்வேறு துறை அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் 9 வட்டங்களில் உள்ள சுமார் 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 74 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் 971 கசிவுநீர் குட்டைகள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதுடன் 24,468 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும் என்று அரசு அறிவித்துள்ளது. நம்முடைய விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேருக்கு வங்கி கணக்கிலே இப்பொழுது அந்த பணம் வந்து விட்டது. அதே போல அம்மாவுடைய அரசு தொழிலாளருடைய நலன் கருதி சிறப்பு திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஏழை குடும்ப தொழிலாளர்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பின் வாயிலாக வருகிற 4ஆம் தேதி சென்னையிலே அந்த திட்டத்தை நான் துவங்கி வைத்திருக்கின்றேன். மின் கட்டண செலவை ஈடு செய்யும் ஏற்கனவே மாண்பு சட்டப்பேரவை தலைவர் அழகாக சொன்னார். இத்திட்டத்தில் ஏற்படும் மின் கட்டண செலவை ஈடு செய்யும் வகையில் 30 மெகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்து அருகிலுள்ள தமிழ்நாடு மின்வாரிய உபநிலையத்திற்கு வழங்குவதற்கான சூரிய ஒளி மின் திட்டத்தினை 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு புறம்போக்கு நிலையில் நபார்டு வங்கி நிதியுடன் மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். ஒரு காலத்தில் இந்த மின் கட்டணத்தை விவசாயிகள் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். அதிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டுவதற்காக இந்த சூரிய சக்தி மின் திட்டத்தை 100 கோடி ரூபாயிலே அரசே அந்த திட்டத்தை தயார் செய்து அந்த திட்டத்தின் வாயிலாக உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை இந்த நீரேற்று மின் மோட்டாருக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கினோம். இதுதான் இது ஏற்கனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருப்போம். இந்த சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை கொண்டு வர வேண்டியதற்காக தான் இதற்கு 6 மாத காலம் ஆகிவிட்டது. ஏன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்த மின்சார கட்டணத்தை விவசாயம்